அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால், ஒரு எளிய பரிகார முறைதான். இந்த பரிகார முறையானது சனீஸ்வர பகவானின் பார்வைப்பட்டு அவருடைய திசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாதிப்படைந்து அதிலிருந்து எவ்வாறு மீள்வது என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கான ஒரு சிறிய பதிவு தான். இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். இந்த பரிகாரம் செய்வதற்கு சனிக்கிழமைகளில் காலை எழுந்து தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து முடித்த பிறகு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஆலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு உங்களால் இயன்ற அளவு ஊதா நிறத்திலான மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். இந்த ஊதா நிற மலரானது சங்குப்பூவாக இருந்தாலும் நல்லது, அல்லது வேறு ஏதாவது கரு நீளம் கொண்ட பூக்களாக இருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். சனீஸ்வரனை ஆலயத்தில் வணங்கிவிட்டு வீட்டிற்கு வந்து யார் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும், யார் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்களோ அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் ஆலயத்திலிருந்து வந்த பிறகு எந்த உணவும் எடுத்து கொள்ளாமல் முதலில் பச்சை அரிசி எடுத்து நன்றாக நீர் விட்டு சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். அந்த பச்சை அரிசி நன்றாக ஊறிய பிறகு அதை அரைத்து மாவாக மாற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு அரைத்து மாவாக மாற்றிக்கொண்ட பச்சை அரிசி மாவில் வறுத்து பொடித்த கருப்பு எள் மற்றும் வறுத்து பொடித்த கருப்பு உளுந்து இவை இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளுங்கள். இவ்வாறு கலக்கிய இந்த கலவையை தோசைக்கல்லில் தோசையாக வாருங்கள். தோசையாக வார்த்து சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு வேக விடுங்கள். இது இரண்டு புறமும் நன்றாக வெந்த பிறகு நீங்கள் எடுத்து வைத்த அரிசியின் அளவை பொறுத்து எவ்வளவு தோசைகள் வருகின்றனவோ அந்த அளவுக்கு முழுவதுமாக ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு தோசைக்கும் ஒரு சிறிய வாழை இலை துண்டு என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வாறு எடுத்துக்கொண்டு உங்களது ஊரிலோ அல்லது வீதியிலோ ஆலயங்களுக்கு பக்கத்தில் உள்ள நாய்களுக்கு இந்த தோசைகளை நீங்கள் சாப்பிட கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாய்களுக்கு உணவளிப்பது சனிக்கிழமை மட்டும் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். சனீஸ்வர பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை குறைத்து வழங்குவார். நாம் இப்பொழுது உணவு வழங்குவது வெறும் நாய்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளாமல் காலபைரவருக்கே உணவளிப்பதாக நினைத்து கொண்டு அந்த உணவை கொடுக்கும்போது நாய்களை அன்புடன் வாஞ்சையுடன் அழைத்து, எனது இந்த உணவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கான பாவங்களை குறைத்து வழங்குங்கள், எனக்கு தொந்தரவு இல்லாமல் மன நிம்மதி கொடுங்கள், எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தியை கொடுங்கள் என்று வேண்டிக்கொண்டே அந்த உணவை நீங்கள் நாய்களுக்கு படைக்க வேண்டும். அவை உண்டு திருப்தியாக சென்றுவிட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் மிக விரைவாக விலகும். சில சமயங்களில் பாதிப்புகளே இல்லாமலும் இருக்கும். உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். இந்த எளிய பரிகார முறையை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள். சனீஸ்வர பகவானின் பிரீத்தி ஏற்பட்டு உங்களுக்கான அதிகபட்ச கவலைகள் அதிகபட்ச தொந்தரவுகள் எல்லாம் குறைந்து போகும். இதனால் நீங்கள் சனீஸ்வர பகவானின் திசை நடந்தாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். இந்த பரிகார முறையை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிருங்கள். இது சிறிய பரிகாரம் என்றாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை நீங்கள் முழு மனதுடன் செய்து
நல்வாழ்வு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.